வணக்கம். 6 முதல் 8 வகுப்பிற்கான முதல் பருவ தேர்வு, அதாவது காலாண்டு தேர்வு மதிப்பெண்களை எமிஸ் வலைத்தளத்தில் எப்படி பதிவிடுவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்காக உங்கள் கூகுளில் எமிஸ் லாகின் அப்படிங்கிறது டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எமிஸ் பேஜை வகுப்பு ஆசிரியரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மை ப்ரொஃபைல் கீழே ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதை ஒன்று கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மார்க் என்ட்ரி வரும். இப்போது நம்ம 5 சப்ஜெக்ட்டுக்கு மார்க் என்ட்ரி பண்ண போகிறோம், ஸோ அதை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் அகாடமிக் இயர், என்ன வகுப்பு, என்ன செக்ஷன், என்ன எக்ஸாமுக்கு நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ண போகிறீங்க, இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்படிங்கிறனால அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து ஒரு பென்சில் ஐக்கானோட ஓப்பன் ஆகும். அந்த பென்சிலை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான மார்க் என்ட்ரி அடுத்தடுத்து வரும். கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு தமிழ், அடுத்து இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணி முடித்தவனுமே கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டோட்டல் வந்து டிஸ்பிளே ஆகும், கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு மாணவர் வந்து ஆப்சண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏ கொடுத்துக்கோங்க, ஆப்சண்ட் வந்து கொடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் டிக்கை வந்து ஓகே பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. இதே போல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அந்த பென்சில் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணி நம்ம 5 சப்ஜெக்ட்டோட மார்க்கை வந்து என்ட்ரி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் மார்க் என்ட்ரி பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு நம்ம மார்க் வந்து என்ட்ரி பண்ணி முடிச்சிடலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.